ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹசி நாட் இன்னைக்கு நம்ம சேனலில் வீட்டிலேயே பர்த்டே கேக் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இந்த லாக்டவுன் பீரியடில் நம்ம எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இப்போ நம்ம கேக் செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நாம் ரெண்டு கப்பு வீட் ஃப்ளோர் எடுத்துருக்கோம் கோதுமை மாவு நம்ம மைதா மாவு எடுத்துக்கல கோதுமை மாவு எடுத்துருக்குறோம் இப்போது எந்த கப்புக்கு நம்ம மாவு எடுத்தோமோ அந்த கப்புக்கு ஒரு கப்பு சுகர் வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் அதே அளவுக்கு ஒரு கப்பு பசும்பால் எடுத்துருக்குறேன் அப்புறம் அதை மாதிரி ஒரு சின்ன கப்புக்கு நம்ம தயிர் எடுத்துக்கலாம் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடரு கோகோ பவுடர் எடுத்துக்கலாம் நான் சாக்லேட் ஃப்ளேவரில் செய்கிறதனால எடுத்துருக்கேன் இல்லைன்னா விட்டுடலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அந்த ரெண்டு கப்பு கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் வேண்டான்னா நீங்கள் கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்க தேவையில்லை நார்மலாக மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ அது கூடவே நாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம தண்ணி இல்லைன்னா பால் ஊற்றி ஆட் பண்ணும்போது கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது அதனால தான் இப்போது இது கூட நம்ம எடுத்து வச்ச பசும்பால் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதை நம்ம கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பால் கூட மாவு வந்து கொஞ்சம் ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேர்டு வந்துட்டு அது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போது நம்மளோட மாவு ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போது நம்ம இதுக்கு தேவையான அளவு வாட்ரு ஆட் பண்ணிக்கலாம் நான் தயிர் எடுத்தல அந்த கப்பில் வாட்ரு எடுத்திருக்கிறேன் ஸோ நம்ம வந்து தண்ணி வந்து அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டாலே போதும் தண்ணி வந்து ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் கட்டியாகவும் இருக்கக்கூடாது அதனால தான் நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட கேக்குக்கு தேவையான மாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி எடுக்கும்போது எந்த மாதிரி நல்லா ஃபோல்டிங் ஃபோல்டிங்காக விழனும் அப்போ தான் நம்மளோட மாவு வந்து நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆயிருக்குன்னு அர்த்தம் இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளோட கேக் கூட நல்லா பர்ஃபெக்டாக வரும் இப்போ நாம் எந்த பாத்திரத்தில் கேக் ரெடி பண்ணிக்க போகிறோமோ அதில் இந்த மாதிரி பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம் பட்டர் இல்லைன்னா நீங்கள் ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம் இப்போது நம்மளோட மாவை நம்ம எந்த பாத்திரத்தில் கேக் ரெடி பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் மாவு நல்லா ஃபோல்டிங் ஃபோல்டிங்காக விழுது இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளோட மாவு நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்குன்னு அர்த்தம் அதுக்கப்புறமா நம்ம நம்மளோட மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் நமக்கு வந்து அடியில் ஏர் பபிள்ஸ் வந்துட்டு ஆகாமல் இருக்கும் இல்லைன்னா நமக்கு ஏர் பபிள்ஸ் விழுந்துடும் அதனால தான் ஒரு ஸ்டாண்ட் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பாத்திரத்தை இதுக்குள்ளே வச்சிடலாம் நம்மக்கிட்ட இந்த மாதிரி இல்லைன்னா நம்ம பேனில் கூட ஆயில் அப்ளை பண்ணி அதில் கூட நம்மளோட மாவை குத்தி வச்சு ஒரு தேர்ட்டியில் வந்து தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு கேக்கை நல்லா வேக விடலாம் ஸோ இப்போ நம்மளோட கேக்கு ரெடி ஆகிறதுக்குள்ளே அதுக்கு தேவையான செர்ரி சிரப் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அது கூட ஒரு நாலு இல்லைனா அஞ்சு செரி பழம் ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி அதை நல்லா கொதிக்க விட்டுடலாம் பாருங்க இப்போ நம்மளோட செரி சிரப் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்மளோட செரிஸ் கூட ஓரளவு நல்லா வெந்து உடைய ஆரம்பிச்சிருச்சு இப்போது நம்மளோட செரி சிரப்பை ஒரு பாத்திரத்தில் தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போது நம்மளோட செரி சிரப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்மளோட கேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க இப்போ நம்மளோட கேக்கு நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு இப்போ இது வந்திருக்கான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டிக் வச்சு நம்ம குத்தி பார்க்கும்போது மாவு இருந்ததுன்னா நம்மளோட கேக்கு நல்லா பர்ஃபெக்டாக வந்துருக்கு இப்போது நம்மளோட கேக்கை ஒரு பிளேட்டில் மாற்றி அது மேலே இருக்கிற பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம் பாருங்கள் நம்மளோட கேக்கு ரொம்பவே நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் இப்போது நம்மளோட கேக் ஆடுறதுக்குலாம் நமக்கு தேவையான க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் நான் அரை கிளாஸ் பசும்பால் எடுத்துருக்குறேன் அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கஸ்டர்ட் பவுடர் இல்லைனா கார்ன்ஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அது கூடவே நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அமுல் மில்க் பவுடரை ஆட் பண்ணியிருக்கிறோம் அப்போ தான் நம்மளோட க்ரீம் வந்து நல்லா திக்காக வரும் ஸோ அதனால தான் இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா பால் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் எல்லாம் கட்டி கட்டியாக இருக்கும் இப்போ இது கூடவே நமக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சா பிடிக்கும் பாருங்கள் இப்போ நம்மளோட க்ரீமும் ஓரளவு ரெடி ஆயிடுச்சு இன்னமும் கொஞ்சம் நல்லா திக்கானால் நமக்கு நல்லா டேஸ்ட் இருக்கும் பாருங்கள் இப்போ நம்மளோட க்ரீம் ரெடி ஆயிடுச்சு இதை ரெண்டில் வந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் லைட்டாக ஆற விட்டுக்கலாம் இப்போ நம்மளோட கேக்கு ரெடி ஆயிடுச்சு நான் வந்து ரெண்டு லேயர்ல கேக் ரெடி பண்ணி போகிறேன் ஸோ அதனால் நான் வந்துட்டு கேக்கை வந்து இந்த மாதிரி மேலே இருக்கிறத தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்மளோட கேக்கு ரெடி ஆயிடுச்சு நான் ரெண்டு லேயர் இந்த மாதிரி தனித்தனியாக வச்சுருக்கேன் நான் ஏற்கனவே வந்து சாக்லேட் க்ரீம் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கேக்குக்காக அதே மாதிரி நம்மளோட செரி சிரப் கூட நல்லா ஆறிடுச்சு இப்போது நம்மளோட செரி சிரப்பை வந்து நம்ம வந்து நம்ம கேக் மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து நல்லா நம்ம கேக்கில் வந்து நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஊற்றினோன்னா நம்மளோட கேக் வந்துட்டு இன்னும் நல்லா சாஃப்டாக நல்லா அந்த ஐஸ் கேக் மாதிரி ஒரு டேஸ்ட் கிடைக்கும் ஸோ அதனால தான் அதுக்கப்புறமா அதுக்கு மேலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சாக்லேட் க்ரீமை கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கலாம் க்ரீம் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் பிடிக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பிடிக்காது ஸோ எனக்கு வந்துட்டு கிரீம் வந்து அதிகமாக பிடிக்காது ஸோ நான் வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வந்துட்டு அளவுக்கு க்ரீம் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போது நம்மளோட ஒரு லேயர் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த லேயரில் நல்லா ஃப்ளஃபியாக இருக்கிறத கீழ் பக்கமாக வச்சுக்கலாம் இந்த மாதிரி வைக்கும்போது நம்மளோட கேக்கோட ஷேப் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக கிடைக்கும் இப்போது இந்த லேயர் மேலேயும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த செடி சிறப்பை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமா அது மேலேயும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சாக்லேட் க்ரீமை அப்ளை பண்ணிக்கலாம் நமக்கு தேவையான அளவு அப்ளை பண்ணால் போதும் இப்போது நம்மளோட கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கஸ்டர்ட் க்ரீமை வந்து இது மேலே அப்ளை பண்ணிடலாம் சைடில் ஃபுல்லாக இது வந்து லைட்டாக சூடாக இருக்கும் போதே அப்ளை பண்ணால் தான் நமக்கு காஞ்சதுக்கப்புறம் நல்லா அதுக்கப்புறமா நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக் ரெடி பண்ணி நமக்கு தேவையான ஷேப்பில் நம்ம மேலே டிசைன் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ நம்மளோட கேக்கு ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு சென்டரில் வந்துட்டு நான் பழம் வச்சுருக்கிறேன் அப்புறமா நம்மளோட கேக்கை ஒரு ஒன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ நம்மளோட கேக்கு ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு பரிமாறலாம் பாருங்கள் கட் பண்ணும்போதே நல்லா சாஃப்டாக இருக்குது அளவுக்கு நம்ம கேக் சாஃப்டாக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா ரொம்பவே நல்லா வந்திருக்கு பாருங்கள் நம்மளோட கேக்கு ரொம்பவே நல்லா வந்திருக்கு நம்ம மைதா மாவில் ரெடி பண்ணால் எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தான் நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் நம்ம கேக்கு ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு நம்ம இந்த மாதிரி ஃபோக் வச்சு எடுக்கும்போது கூட எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு பார்த்தீங்கல்ல நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நம்ம குழந்தைங்க எல்லாத்துக்குமே இது ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்